ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீனோட சினை அதாவது மீனோட முட்டையை வந்து எப்படி பொரியல் செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது பார்த்திங்கன்னா கெண்டமீன்லேருந்து சினை. இதில் வந்து லட்சக்கணக்கான முட்டைகள் குட்டி குட்டியாக இருக்கும். இதை வந்து மேலே வந்து ஒரு தோல் மாதிரி கவராக இருக்கும். அந்த தோலை வந்து நம்ம வந்து எடுத்துடணும். ரொம்ப மெல்லிசான தோலாக தான் இருக்கும், முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருங்க. அப்போ தான் நல்லா வந்து நம்ம பொரியல் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். இது போல் எடுத்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே தோல்லாம் எடுத்துட்டு கையால் பிசைஞ்சு விட்டுருங்க. இல்லைனா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் கடாயி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம பொரியலுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 4 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்தளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு பாதி தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தக்காளியை வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் இது கூட வந்து நான் மிக்சி ஜாரில் ரெண்டு சுற்றி விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த மீன் சினை, அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு தடவை லைட்டாக கிண்டி விட்டுட்டு இது கூட தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கலந்து விடும்போதே இது போல் மசிச்சு விட்டா மாதிரி கலந்து விடணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா உதிரியாக வரும். இடையில தேவைப்பட்டால் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சின்ன குட்டி குட்டி முட்டையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து இந்த பொரியல் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ஆறின பிறகு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா வந்து சூடாகவே சாப்பிட்ணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா உதிரியாக வந்துருச்சு. இதை வந்து வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான மீன் சினை பொரியல் சூப்பராக ஈஸியாக செஞ்சாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.